நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பார்டர் செக்ரட்டரி ஃபோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் எனிவேன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு வந்து 217 போஸ்ட் என்ன வேகன்ஸும், ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக்கு வந்து 30 போஸ்ட்டுக்கான காலியிடங்களும், டோட்டலாக வந்து 247 போஸ்ட்டுக்கான காலியிடங்களும் வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பு வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணிருந்தா வித்து 60% மார்க் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்புனா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் சைஸாக கொடுத்துருக்காங்க. 18-28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18-30 வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும், அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18-25 வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஆப்ரேட்டர் ஹெட் கான்ஸ்டபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,500 தொடங்கி 81,100 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் மந்த் நீங்கள் வந்து 25,500 தொடங்கி 81,100 வரைக்கும் உங்களுக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல வந்து செகண்ட் பேஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் மற்றும் டாக்குமெண்ட் வெரிவேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப் பண்ணி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தி அவங்கள வந்து பாஸ் பண்ண பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலை வாய்ப்புக்கு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/4/2023 ஏப்ரல்ந்து தொடங்கி, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/5/2023 மே மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபிசியல் வெப்சைட் மட்டும் அபிசியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னு கிளியர்